Usually, web series நான் பாக்கும்போது கொஞ்சம் choose பண்ணி தான் பாப்பேன். அதுவும் அந்த அயலி வந்து இந்த web series என் மனசு ரொம்ப 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 டச் பண்ணிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கும் பொழுது 90s ல கூட இப்படி ஒரு கிராமமே இப்படி இருந்திருக்குமான்னுலாம் தெரியாது. எப்ப இது பண்ணனும்னு முடிவு பண்ணனா இப்போ 4-5 years back ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு So, that's why I'm going to go to the Kalyanam. I'm going to go to the Kalyanam. இப்போ நான் வந்து யாரையும் கார்னர் பண்ணல அப்படினு சொல்றது எதுக்கு அப்படினா எனக்கு தேவை இவங்க தப்பானவன்னு ப்ரூவ் பண்றது இல்ல எனக்கு அது அவசியம் இல்ல எனக்கு வந்து வணக்கம் இது வந்து ஒரு புது செக்மெண்டா இருக்கு என்னன்னா நான் ரொம்ப இம்ப்ரஸ் ஆன ஒரு விஷயத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் recently kushmavathi productions Muthukumar inga irukanga director Muthukumar avargalodiya iyakathila reva avargalodiya music la ramji avargalodiya dop adhaadu olipadivila oru adbhudamaana web series ZEE5 la release aayirukku adhaadu usually web series na paakumbodhu konja choose panni dhaan paapen adhu and ayali vandu indha web series ye manasu romba 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 touch panniduchu adha paathavanga athana perukume oru manasukulla oru impact vandirukum adhaadu enna idhu ipdi oru alagana oru kadha appdin solittu so and iyakkanora na enak sandhikka nerittadala enak romba sandoshama irukku oru gramathila ippo indha mariyana kattupadugal irukku appdingiradha romba alaga sonna vishayam da ayali enak romba 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 aathmaarthama romba pidichirundhathu adanaladha avar kuda pesanonu avare enak na invite pannirka vanakkam Muthukumar sir, I am very happy to meet you. Project, a very experience. Do you subject? Ayali. We start film idea in college. This is the first story or first idea. But ஒரு இன்சிடென்ட் நம்ம நிறைய எழுதிட்டே இருப்போம் அப்ப ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு இது ஹிட் பண்ணுச்சு ஓகே ஒரு friend வந்து இது போல ஒரு பொன் குழந்தைக்கு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் சொல்றாரு அதோட மட்டும் இல்ல இது ஒரு யூசுவல் பிராக்டீஸா போயிட்டு இருக்கு நிறைய பேர் இது மாதிரி பண்றாங்க அப்படி சொன்னது எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது இல்லனா நீங்க கேக்க நிறைய பேர் கூட கேக்குறாங்க இப்பலாம் அது மாதிரி இருக்குதா கரெக்ட் அப்படியே 90s ல கூட இப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியாது 90s ல கூட சில கிராமங்கள்ல வந்து இப்ப கூட சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வெச்சிடுறாங்க யா அதான் நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கும் பொழுது 90s ல கூட இப்படி ஒரு கிராமமே இப்படி இருந்திருக்குமான்னுலாம் தெரியாது ஓகேவா பட் நம்ம ஒரு இமேஜினேஷன் ரெடி பண்ணிட்டோம் எப்ப இது பண்ணனும்னு முடிவு பண்ணனா இப்போ 4-5 years back ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு So அது வரைக்கும் நானுமே வந்து குழந்தைகளுக்கு கல்யாணம்லாம் நடக்காதப்பா தமிழ்நாடுப்பா இதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா ஓகே. எவ்வளவு தூரம் progressive-ஆ நம்ம முன்னேறி இருக்கோம் ஆமாடா தமிழ்நாடு தான் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கறோமோ சேம் டைம் இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. simultaneous-ஆ இதுவும் ஒரு இடத்துல சைலண்டா நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. சோ சடனா எனக்கு வந்து அது ஹிட் ஆச்சு. சோ இத நம்ம பண்ணலாம் அப்படி நான் முடிவு எடுக்கும் பொழுது ஓகே ஒரு 90s-ன்னு ஒரு பீரியட்ல வச்சிட்டு ஏனா இப்போ இந்தே கன்வின்சிங் இது வராதுல எல்லாரும் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க இல்ல இல்ல நடக்கல அப்பலாம் நடக்கலன்னா எல்லாருக்கும் தோணும் சோ அதனால கரண்ட்ல அத பண்ண வேணாம் கொண்டு போய் 90sல வெச்சுக்கலாம் ஒரு ஃபன்னியா ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ங்கறதுக்கு ஹோல் வில்லேஜும் ஒரே பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு வெச்சுக்கலாம்ன்ற ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணலாம் அது அயலி சாமி அது எங்க இருக்காங்க அதுவும் கிரியேட் பண்ணிட்டு உங்களை ஏந்திரவங்க கூப்டேன் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சேனல்ல போடணும் அயலி சாமி அதல காட்டிருக்காங்க எப்படி அயலி சாமியோட டீடைல்ஸ் நான் வாங்கணும் அப்படி நினைச்சேன் அப்ப அயலி சாமியை காணோம் இல்ல இல்ல அப்படி ஒண்ணு கிடையாது நம்மளா உருவாக்கிட்ட ஒரு ஒரு பொண்ணு சடங்காயிட்டு அந்த பொண்ணுக்கு செய்யற சடங்குகளா இருக்கட்டும் அந்த ஊரு அவ்வளவு அழகா இருந்தது எனக்கு ரொம்ப இம்ப்ரஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க என்ன மாதிரியான ஹோம் வொர்க்ஸ் பண்ணீங்க நமக்கு 90s கொஞ்சம் ஈஸிலி நமக்கு ரீகலெக்டபிள் ஒரு மொமெண்ட் தான் ஏனா அப்ப நமக்கு என்னோட அப்பா அம்மாவுக்கு அந்த பீரியட்ல தான் கல்யாணம் ஆச்சு கொஞ்சம் 3 years back so என்னால வந்து ஈஸியா போட்டோகிராஃப்ஸ் வச்சு என்னால கலெக்ட் பண்ணிக்க முடியும் சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் வெப் சீரிஸ் வந்திருக்கு இது நீங்க வெப் சீரிஸா பண்ணனும்னு நினைச்சீங்களா படமா பண்ணனும்னு ஆசைப்பட்டீங்களா இனிஷியலி இது வந்து மூவி தான் ஏனா அப்ப OTT ஓட இவ்வளவு ரீச் இல்ல நமக்கிட்ட அவ்வளவு ஏனா நான் சொல்றது வந்து எப்போ இது ஸ்டோரி நான் முடிச்சேன் அப்படினா பிஃபோர் கொரோனா ஓகே அப்ப நமக்கு அவ்ளோ ஓடிடி நமக்கு இல்ல very few நெட்ஃபிக்ஸ் அதாவது என்னன்னா நம்ம ஃபிலிமா தொடர்ந்து பாத்துக்கிறவங்களுக்கு தெரியும் தமிழ் வெப் சீரிஸ்னு பாக்கும்போது மக்களே வந்து ஓகே தமிழ் வெப் சீரிஸா அப்படினு சொல்ல அமைதியா இருக்கங்களே தவிர அது உள்ளுக்குள்ள போய் பாக்குறதே இல்ல பட் அயலி வந்து வேற லெவலா இருந்தது எனக்கே கூட நான் என்ன யோசிச்சேன் சரி ஓகே ஒரு எபிசோடா பாத்து நம்ம எப்படியும் ஒரு வாரத்துல முடிச்சிரலாம் அப்படின்ற ஒரு யூகத்துல தான் ஆரம்பிச்சேன் ஆனா இருக்கிற வேலையில அப்படியே போட்டுட்டு இப்படி உட்கார்ந்தவதா ஒரு 8 எபிசோட்ஸையும் பார்த்து முடிச்ச பிறகு தான் எனக்கு வந்து ஒரு ஸ்மைல் வந்துச்சு ஃபேஸ்க்குள்ளே I'm really happy literally நான் வந்து நான் நரேட் பண்ணும் பொழுது கூட நான் ZEE5 சைடுல தான் சொன்னேன் ஒரு ஸ்மைலோடே அத நான் பார்க்கணும்னு ஆசை பண்றேன் அது எனக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நான் ஃபீல் பண்ணது அப்படிதான் அதை எழுதும் பொழுது ஒரு ஒரு சின்ன ஸ்மைலோடே நம்ம அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகணும் ஒவ்வொரு மொமெண்டையும் நம்ம என்ஜாய் பண்ணணும் எமோஷனலான விஷயங்களும் இருக்கும் அதை ஹிட் பண்ணனும் ஆனா And that உங்களே அறியாம ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த கதையை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த மீட்டர்லயே அதை ஹேண்டில் பண்ணனும்னு நான் நினைச்சேன் ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா during டப்பிங் சமயத்துல ஆடிஷனுக்கு வந்தேன் இதே இதுக்கு அப்பவே வந்து ஏகப்பட்ட ஆடிஷனுக்கு நடந்துச்சு நீங்க ஆடிஷன் பத்தி பேசுறீங்களா அதுதான் ஏனா உண்மை அதுதான் இந்த ஸ்லாங்ல பேசுங்க அந்த ஸ்லாங்ல பேசுங்க அப்ப வந்து அங்க யார் உட்கார் எங்க போய் சொல்லாம சொல்லுங்க எல்லா வாய்ஸும் எடுத்து தானே நான் அனுப்பணும்னு பாக்குறீங்க அப்படி நினைச்சிட்டல சரி enjoy ஓகே ஆச்சுனா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க பட் ரொம்ப நேச்சுரலா இருந்தது ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஒரு 13 வயசுல ஒரு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு ரொம்ப நாள் வீட்ல வச்சுக்க கூடாது சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துறணும் அதனால என்னென்ன ஆசைகள் வந்து முடங்கி போகுது மனசுக்குள்ள அந்த பெண்ணுக்கும் ஒரு இவ்வளவு ஆசைகள் இருக்கு அதை என்கரேஜ் பண்ற ஒரு அப்பாவும் இருக்காங்க ஹஸ்பண்டுங்கிற ஒரு இடம் எடுத்து சொன்னா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க இப்படிங்கிற விஷயங்கள் நிறைய அதுல சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு கெட்டவனா இருந்தா கூட அவனுக்கு சொல்ற விதத்துல சொன்னா புரிஞ்சுப்பான் அப்படின்ற வில்லன் கேரக்டரையும் பாசிட்டிவாவே மாத்திருக்கீங்க இப்படி நிறைய இருந்தது அப்ப ஆடிஷனுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க ஆடிஷன் நிறைய பண்ணோம் ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு ரொம்ப லிமிட்டடான கேரக்டர்ஸை வச்சு ரன் பண்ற சீரீஸ் இது இல்லை ஒவ்வொரு லெவல் ஆஃப் கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் இருக்கும் ஓகே நீங்க எந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஹோல்ட் பண்ணி அவங்க தான் அந்த கதையை நகர்த்துறதுக்கான மொமெண்ட்டும் நான் ரெடியாக தான் வச்சிருந்தேன் ஏன்னா ஒரு சீரீஸ்ன்னு வரும்பொழுது அந்த லைஃப் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகலைன்னா அந்த இம்பாக்ட் வந்து அது மாதிரி ஹெவியாக கிடைக்காது ஸோ நான் வந்து எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் அது எங்கே வேணால் ஆரம்பிக்கும் அவங்களோட கேரக்டரைசேஷன் பட் ஏதோ ஒரு இடத்துல சீரீஸ் அவங்கள்ட்ட வந்து நிற்கும் அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியமாக அதுதான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் நாங்கள் ஒவ்வொரு கேரக்டருக்குமே நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதாக ஆமாம் நாங்கள் கேரக்டரைசேஷன் பண்ணும்பொழுது அவ்வளோ கிளாரிட்டியோடு பண்ணியிருந்தோம் அப்ப இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கணும் இந்த கேரக்டர் இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஒரே ஃபீலிங்ஸ் தான் எல்லாரும் எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க ஆனா வேற வேற மாதிரி பண்ணணும் வேற வேற மொமெண்ட்ல இருந்து பிக் பண்ணிப்போம் வேற வேற ஃப்ளேவர்ல இருக்கணும்னு அது அப்பதான் நமக்கு வந்து அது ஒரு லைஃபா தோணும் இல்லனா வந்து எல்லாரும் வந்து ஒரு டிராமாட்டிக்கா யூசுவலி கம்ப்ளீட் டிராமா ஆனா எவ்வளவு தூரம் அது ரியலா மாத்துமா அது வந்து டிராமா மாதிரி எனக்கு தோணவே இல்ல அந்த ஒரு வில்லேஜ்க்குள்ள போய் உட்கார்ந்து நம்ம தூரத்துல இருந்த ஒரு என்ன சொல்றது ஒரு நிழலா இருந்து பார்த்தா அது எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது ஐ டென்ட் ஃபீல் லைக் அ ட்ராமா அட் ஆல் ஐ திங்க் பார்க்குறவங்களுக்கு தான் புரியும் பட் அவ்வளோ தத்ரூபமான ஏன்னா ஒரு அம்மா அதுவும் ஒரு அழகான ஒரு சீன் எனக்கு பிடிச்சிருந்தது அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கோம் எனக்கு தெரியல பொண்ணு வரும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து தலையில் பூ வைப்பாங்க பூ வச்சுட்டு அப்பா சிரிப்பாரு அம்மா சிரிப்பாங்க திடீர்னு பார்த்தா பொண்ணை காணும் பொண்ணு வந்து பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அவங்க இடிச்சுப்பாங்க அவங்க உள்ளுக்குள்ளே போக முடியுமான்னு தெரியாத அளவுக்கு உள்ளே போவாங்க திடீர்னு வைக்கப்பட்டு திடீர்னு வந்து அது புருஷனையும் விட்டு கொடுக்க முடியாது பொண்ணும் இருக்கா வயசுக்கு வர போகிற பொண்ணு இருக்கா அவங்க முன்னாடியும் நம்ம ஒழுங்காக நடந்துக்கு உண்மையாக சொல்ல போனால் அந்த அம்மாவுக்கே மிஞ்சி போனால் 30+ ஒரு 30-31 வயசு இவ்வளோதான் இருக்கும் அந்த அம்மாவுக்கே அவங்களுக்கும் மனசுக்குள்ளே நிறைய ஆசைகள் இருக்கும் பட் அதையெல்லாம் கட்டி போட்டுக்கிட்டு தம் பொண்ணுக்காக இருந்துட்டு திடீர்னு அப்படியே எட்டி பார்க்குறது ஓ அது ரொம்ப 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 அதாவது அதை உன்னிப்பாக கவனிச்சாதான் அதுக்குள்ளே இறங்கி பார்க்குறவங்களை மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அந்த குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லாம் வந்து ஸோ பியூட்டிஃபுல் அதே மாதிரி என்ன சொல்கிறது அந்த ஸ்கூலில் வந்து 10th படிக்கிறதே கஷ்டம் இவனுக்குலாம் எதுக்கு அந்த கணக்கு அப்படின்னு ரொம்ப எகத்தாளமாக கேட்குறாருல எப்படியும் பாஸ் ஆகாதுங்க பையனுங்க அவனுங்களே கேட்க முடியல நீ ஏன் கேட்குறேன்னு சொல்லிட்டு பண்ணுறாருல அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி நீங்கள் யோசிச்சிங்க பிகாஸ் இட் இஸ் குவைட் ரேர் நார்மலாக இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறது ஓகே அதெல்லாம் இப்படி உங்களால் நான் அதான் வெறும் ஸ்டோரி ஓன் எக்ஸ்பீரியன்ஸா அந்த மாதிரி இல்லை டீச்சரை சந்திச்சிருக்கீங்க இல்லை இது நமக்கு அந்த கேரக்டருக்கு ரொம்ப அவசியமாக படுதுல உங்களுக்கு ஒரு பொண்ணு எந்திரிச்சு வந்து கொஸ்டின் தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஆன்சர் பண்ணாமல் அவருக்கு தெரியாது அது ஒரு ரீசன் another ரீசன் இஸ் உனக்கு எதுக்கு இது தேவையே இல்லை உனக்கு இதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் அந்த பொண்ணை எவ்வளோ தூரம் அவர் ஹர்ட் பண்ணுறாரு அந்த பொண்ணை எவ்வளோ தூரம் அவர் வந்து இல்ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த அம்மாவோட போர்ஷன்ஸ் அதெல்லாம் ஏன்னா எந்த ஒரு கேரக்டரும் ஓகே ஒரு கதை இந்த லைனில் போகுது இந்த கதைக்கு ஸ்ட்ரகிள் மட்டும் பேசுவோம் அப்படின்னு இல்லாமல் அது ஒரு லைஃப் காமிக்கணும்னு நம்ம ட்ரை பண்றதுக்கு அவங்க இந்த கதையை தாண்டி அவங்க வேற என்ன நாளாவலாம் இருப்பாங்கன்னு யோசிக்கும் பொழுது தான் நம்மளால வந்து அந்த ஒரு பர்టిక్యులர் மொமெண்ட்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிக்க முடியும். ஓகே. சோ அதுக்காக அது எல்லாமே யோசிச்சது. அந்த லைஃப் எப்படி இருக்கும், அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள पर्सनल ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும். நீங்க நம்ம வந்து ரொம்ப அடங்கி இருக்கிற அம்மாவா இருக்கிற மாதிரி தெரியும். பல இடங்கள சும்மா வாய் மூடுங்க அப்படினு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனா அந்த பஸ்ல போவாங்க பாத்தீங்களா? அந்த பஸ்ல போயும்போது தண்ணியும் மீறி அப்படியே ரசிச்சிட்டு போவாங்களே. Oh my god. அதெல்லாம் ரொம்ப ஒரு நெஞ்ச தொட்ட ஒரு ஷார்ட்ஸ். இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியது ஏங்கறாங்க. வெளி உலகத்தை பார்க்க ஏங்கறாங்க. அது என்னன்னா அது ஒரு அது அவங்க பாத்துப்பாங்க. புல்லட்ல கூட்டிட்டு போயிட்டு வர ஷார்ட்லாம் இருக்கும். ஆமா. தனியா போனது இல்ல. இன்டிபெண்டன்ட்டா போனது. இன்டிபெண்டன்ட்டா போனது இல்ல. தட்ஸ் தி திங். இன்டிபெண்டன்ட்டா போறப்ப ஒரு சாதாரண டிராவல் எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு, எவ்வளவு கியூரியஸா இருக்கு. அவங்களும் become a child. ஆமா. யா. அந்த ஒரு ஷார்ட்ல வரும்போது ரெண்டு பேர் கோச்சிட் போயும்போது தனியா அவங்க உட்கார்ந்திருப்பாங்க. இவங்க நான் ரொம்ப இன்டிபெண்டன்ட் ஆயிட்டேன். இனிமே நானே யோசிச்சு பார்க்குற ரேஞ்சுக்கு அவங்க உட்கார்ந்திருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் ட்ரிகர் பண்ற மாதிரி விஷயம் ரியலி வாண்ட் டு ஆஸ்க். அதாவது இவர் திட்டும்போது என் பொண்ணுக்கு பின்னாடி அந்த எஸ்எஸ்சி ஏனோ போடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்கல்ல, நீ எம்ஏஎஸ்சி போட்டுக்கோ இல்ல எஸ்சிஎஸ்சி போட்டுக்கோ ஏதோ ஒன்று போட்டுக்கோ, ஆனா வந்து அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்ப வந்து ரொம்ப இன்னசென்டா வந்து ஏன் அது இதுதானே அடி அப்படின்னு வாங்க பாத்துக்கலாம். அது என்னன்னா இப்போ இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த இந்த கதைப்படி பேரண்ட்ஸுமே வந்து அந்த குழந்தைய வந்து அவளுக்கு தேவையில்லாத ஒன்றத்தை பண்றாங்க, அவளை அடக்குறாங்க தான். ஆனா அவங்க தெரிஞ்சு பண்ணல, கட்டாயத்தின் பேர்ல பண்றாங்க. இல்ல அதுதான் லைஃப்னு நினைச்சு அது பெரிய முட்டாள்தனம், பெரிய தப்பு. ஆனா உனக்கு உனக்கு கெடுதல் பண்ணணும்னு அவங்க நினைச்சு பண்ணல, அது நல்லதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அது அவங்களோட இக்னரன்ஸ். அதை நம்ம ட்ரீட் பண்ணணும், அதை சொல்லணும். அதுதான் அந்த பொண்ணை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசும்போது ஏன் பொண்ணு நீ எப்படா சொல்லுன்னு அவங்க சண்டைக்கு வர்றது. ஸோ அவங்களோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க பண்றது தப்பு தான், அவங்க பண்றது ரொம்ப பெரிய முட்டாள்தனம், அந்த குழந்தைக்கு ரொம்ப பெரிய கெடுதல். ஆனா அது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சு பண்ணல. அப்போ இந்த ஒரு மேக்ஸ் டீச்சர் சொல்றாருல கேரே அப்படின்னு சொல்லி சொல்றது மாதிரியான நோக்கம் அவங்களுக்கு கெடுதலா இல்லை. அவங்க செய்யறதும் கெடுதல் தான், பட் அவங்களுக்கே தெரியல. அந்த குடும்ப அந்த ஊருடைய வழக்கப்படி அந்த ஊரையும் பகச்சிக்கிட்டு நம்மளால செய்ய அவங்களுக்கு அவங்களுக்கு அது தெரியல. இல்லை அவங்க அப்படி நினைக்கவே இல்லை, இதுதான் லைஃப், இப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் ஒரு பொண்ணை தன்னோட பொண்ணை தப்பா பேசும்போது முன்னாடி வந்து எப்படி என் பொண்ணை பேசுவேன்னு கேட்கறாங்க, அதுவும் கேட்கறாங்க. ஆனா அவங்க விட மாட்டாங்க, அதெல்லாம் படிக்கக்கூடாது தப்புன்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்படி நம்ப வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்படி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி எதன் பேர்லயோ அது ட்ரெடிஷனல் கல்ச்சர் எந்த பேர் ஏதோ ஒரு பேர்ல பேர்ல அவங்க நம்ப வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை மீறி அவங்களால யோசிக்க முடியல. ஆனா அவங்களுக்கு உண்மையிலே அந்த பொண்ணுக்கு கெடுதல் பண்ணுங்கிற நோக்கம் இருக்காது, எந்த பேரண்ட்டுக்கு இருக்கும் இருக்காது. இந்த ஊர்ல எந்த ஆம்பளையும் 8ஆவதுக்கு மேல தாண்டல, எதுவும் சரியா படிக்கல, 9ஆம் கிளாஸ் ஃபெயில், அதனால அதுக்கு மேல பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சு தெரியாதனமா கூட அதுங்க படிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இல்ல 10th யாரும் பாஸ் பண்ணிடல அப்படிங்கிறதா தாண்டி ஸ்கூலும் இல்லை. ஸோ அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. பசங்களுக்கே சொல்றாங்க, பசங்களுக்கே அப்படி சும்மா ஒரு இமேஜினேஷன் தான் அப்படி ஒன்று. அப்படி 10th தாண்டி ஸ்கூலும் இல்லை, யாரும் பெருசா பாஸ் பண்ணல, இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஒய் பெண்கள் பெருசா படிக்கல. ஆனா ஒரு பொண்ணு படிக்கும்போது 4 பையன் பாஸ் ஆயிட்டான்னு சொல்லுவீங்க, அது ஒரு சயின்ஸ்ல. ஏன்னா எப்போ வந்து மென் வந்து வளர்றான் அப்படின்னா விமன் வளரும் போது மட்டும்தான், அதான் சயின்ஸ். இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து எல்லா பொண்ணுங்களும் தயவு செஞ்சு பாத்துருங்க, லிட்டரலி அதான் சயின்ஸ். ஏன்னா அந்த விமனுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் மென்னு தன்னை திரும்ப 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 வளர்த்துக்கிட்டே போறான். மென்னு பவர்ஃபுல்லா இருக்கான்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் விமன், அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி தானே. ஏன்னா இது சொல்லுவாங்கல்ல நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பெட்டர் தான் ஒரு இணை தேடும். அப்போ பெட்டராக இருக்கணுங்கிற புஷ் வந்து ஒரு விமனோட லீக் மாறும்பொழுது அதை விட பெட்டராக லீக் மாறணும்னு ஆணுக்கு ஒரு புஷ் வரும். அப்போ தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். இட்ஸ் பேசிக் சயின்ஸ். எவ்ரி அனிமல் அதை தான் பண்ணும். விமன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு மேல் அனிமலை தான் விமன் தேர்ந்தெடுக்கும். ஆமாம், அது இயற்கை. அது மென் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும், அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரே மாதிரி இருந்தால் அனிமல் தான். ஆமா, ஒத்துக்கலாம். அப்படியே கரெக்ட். சோ அதுதான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன் அந்த பசங்க வந்து படிக்காம கீழே போய்கிட்டே இருக்காங்கன்னா பொண்ணு படிக்காதனாலதான். கரெக்ட். ஒரு பொண்ணு படிச்சாதான் அப்ப அந்த 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 இடத்துல ஒரு காம்படிஷன் வரும், அந்த இடத்துல தன்னை நிரூபிச்சுக்கணுங்கிற எண்ணம் ஜெனட்டிக்கலா நமக்குள்ள இருந்து வரும். ஸோ பெண்களை கண்ட்ரோல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் கீழே வீழ போறது மென் தான், விமன் கிடையாது. அதே மாதிரி இத்தனை அந்த தாலி அறுத்தது அந்த பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணி கத்துனாலும் அந்த சின்ன வயசுலேயே அந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால தான் அவள் ஸ்ட்ராங்காக அது பண்ண முடிஞ்சுது. அது அப்புறம் அந்த அப்பாவுடைய பாசத்தை வந்து உணர வச்ச விஷயம், அது ரெண்டு. அப்புறம் சாமி மேலே குத்தம் சொல்ல முடியாது, சாமி வந்து பேர் சொல்லி நீங்கள்லாம் இது பண்ணுறீங்க, சாமி வந்து தண்டிக்காது, நீங்கள்லாம் பண்ணுற விஷயந்தான் அப்படின்னு எடுத்து சொன்ன விஷயம். பிகாஸ் அதாவது என்ன சொல்கிறது, மதத்தை நம்புறவங்களுக்கும் சரி அவங்களுடைய மனசை நீங்க ஹர்ட் பண்ணல. அதே சமயத்துல ஏதாவது ஒரு விஷயம் இல்லங்கமா ஏதாவது கிராமத்துல இருந்து வந்தற போதோ அப்படினு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அவங்களையும் நீங்க ஹர்ட் பண்ணல. இப்படி தான் விஷயம் அப்படினு ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா அதாவது என்ன சொல்ற ரொம்ப ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி இதுக்காக நிறைய ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்க. இது வந்து ஒரு டிசிஷன் தான். நாங்க கிளியரா எடுத்த டிசிஷன் தான். ஏன்னா இப்போ நான் வந்து யாரையும் கார்னர் பண்ணல அப்படினு சொல்றது எதுக்கு அப்படினா எனக்கு தேவை இவங்க தப்பானவன்னு ப்ரூவ் பண்றது இல்ல. எனக்கு அது அவசியம் இல்லை. எனக்கு வந்து இந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியணுங்கிறது தான். இவங்க தப்பானவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணனா அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கதையாக இருக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டிசிஷன் நான் எடுத்தது. நான் அதுலேருந்து ஸ்டெப் அவுட் ஆகிட்டேன். ஒருவேளை நான் பேசியிருந்தேன்னா என்னோட பர்சனல் பிலீஃப்ஸ் அதில் வெளில வந்திருக்கலாம். நான் முதல்ல என்ன நான் எனக்கு நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் போகலாம். அது வந்து பர்சனல் திங். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் போகலாம். அது உங்களோட பர்சனல் விஷயம். தேர்ட் பர்சன் இந்த சென்ஸ் உங்களை இல்லாத அத்தனை பேருமே தேர்ட் பர்சன் தான். உங்களோட குழந்தை மனைவி யாராக இருந்தாலும் அவங்க தேர்ட் பர்சன் தான். அவங்கள்ட்ட நீங்க செலுத்துற எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும், குறைந்தபட்ச சயின்ஸ் இருக்கணும். அதை வந்து பிலீஃப்ன்ற பேர்ல திணிக்க கூடாது. பிலீஃப் உங்களுக்குள்ள என்ன வேணா வச்சுக்கோங்க. அதான் சொல்ல உங்க அறிவுக்கு எதுன்னு சரியா படுதோ அதை செய்யுங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டா இருந்துச்சு. அது யார்கிட்ட இருந்து ஒதிச்சது? உங்ககிட்ட. பெரியாரோடைய ஸ்டேட்மெண்ட் தான். உங்க யாரே என்ன சொன்னாலும் சரி, ஓ என்ன நடந்தாலும் சரி, உன் அறிவுக்கு எதுவும் சரின்னு போடுதோ அதை செய்யுங்க. உங்க மனசுக்கு எதுவும் சரியா படுறது அதையும் சொல்லலாம். அறிவுன்னு தான் நான் மென்ஷன் பண்றேன். மனசுன்னு சொல்லிட முடியும். உங்க அறிவுக்கு. ஏன்னா அதை நம்ம மனசை யார் வேணா மாத்தலாம். இல்ல மறுபடியும் நம்ம அதை வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எனக்கு என்னோட நாலேஜுக்கு இது சரின்னு படுது, நாளைக்கு நான் அப்டேட் ஆயிட்டேன்னா என்னோட நாலேஜ் இன்னும் பெட்டரா இருக்கும்போது இன்னும் பெட்டர் டிசிஷன் நான் எடுப்பேன். சோ அது வந்து ஒரு ரிஜிடா என்னது இல்ல. அது வந்து தொடர்ந்து ப்ராக்ரெசிவா போக வேண்டிய ப்ராசஸ் பண்ண வேண்டிய ஒரு மேட்டரா தான் இருக்கும். நான் ஏன் அதை இவங்கதான் அவங்கதான் சொல்லலைன்னா இதே மேட்டரை நீங்க வேற யார் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எனக்கு பெரியார் மூலியமா தெரிஞ்சு உங்களுக்கு வேற யார் மூலியமாவோ தெரிஞ்சுக்கலாம். உன்னுடைய சுய சிந்தனைக்கு எது சரின்னு போடுதோ அதை செய்யுங்கிற கோட்டோ அல்லது ஃபீலோ ஒரு டச்சோ நீங்க எங்க இருந்து வேணா கத்துக்கலாம். அது உங்களுடைய கடவுள்கள்ட்ட இருந்து கூட நீங்க கத்துக்கலாம். சோ எனக்கு தேவை இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது இல்ல, நீங்க அதை சிந்திக்கணுங்கிறது மட்டும்தான். ஆமா. என்ன என் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவா, ஏ யார் சொல்றது நீ கேட்காத, உனக்குன்னு ஒரு கட் ஃபீலிங்ஸ் இருக்கும், திடீர்னு பார்க்கும்போது இது தப்புன்னு உனக்கு தோணுமா, அப்போ உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு அறுவறுப்பா, டோன்ட் டூ தட். உனக்கு அது பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கா, டூ இட், தட்ஸ் யுவர் கட் ஃபீலிங்ஸ் அப்படின்னுவா. அது சேம் ஃபீலிங்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா நம்மளோடது வந்து தப்புன்னு நம்ம டிசிஷன் தப்புன்றதை ரிவைஸ் பண்றதுக்கும் தோணிச்சல் இருக்கும். கரெக்ட். வாயத்திலிருந்து சொல்லணும், எஸ் நான் ரிவைஸ் பண்ணேன், எஸ் நான் தப்பா பண்ணிட்டேன், நான் வந்து அதை மாத்திக்க தயாரா இருக்கேங்கிறதும் ரொம்ப முக்கியம். அது வந்து அப்பா கேரக்டர்ல அழகா சொன்னாங்க. அதுதான் அதுக்கு அவர் இது வரைக்கும் இதனால வரைக்கும் அது சரின்னு நினைச்சிட்டு இருந்தவர் இல்ல, நம்ம நினைச்சிருந்தது தப்புன்னு முடிவு எடுத்து அதை மாத்தி சொல்றாரு. அது நேர்மை ரொம்ப முக்கியம். அதுதான் அப்பதான் அவர் சிந்திக்கிறாரு, அவர் அறிவுக்கு அது சரின்னு படுது, தான் பொண்ணு சொல்றதை அவர் செய்யறாரு. அது எல்லா இடத்துலயும் நான் என்னையும் மறந்து கை தட்டின இடம் பார்த்தா அவ அந்த 485 மார்க்ஸ் வாங்கிட்டு மேல நிற்கும் போது அந்த ஊரே இருக்க அத்தனை பொண்ணுங்களும் வந்து கை தட்டும் போது லிட்ரலி என்ன சொல்ற கண்ணுல இருந்து தண்ணி வந்து கொட்டி நானும் சேர்ந்து கை தட்டி இன்னும் நானே வின் பண்ண மாதிரி அந்த ஸ்டேஜ்ல நானே வின் பண்ண மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் ஒன்று கொடுத்துச்சு. எப்போ இந்த இன்டர்வியூ நீங்க பார்த்தாலும் யூ ஷுடன் நீங்க யாருமே வந்து மறந்துடாதீங்க. ZEE5ல அயலி வெப் சீரிஸ் மறக்காம பாருங்க. ஒரு படத்தை பார்க்கறதுக்காக நம்ம எல்லாம் எவ்வளோ மெனக்கெடுவோமோ அதே மாதிரி ZEE5ல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த அயலி வெப் சீரிஸை தயவு செஞ்சு பாருங்க. நீங்களும் கேட்டுக்கோங்க, நீங்களும் சொல்லிடுங்க. அயலி வெப் சீரிஸ் ZEE5ல ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ளீஸ் வாட்ச் அயலி. தேங்க்யூ.